இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் பிஎஸ்என்எல் 4G சிக்னல் எந்தெந்த ஏரியாவிலாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதற்கான லிஸ்ட்டு வந்து ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க. அதில் எந்தெந்த ஏரியாவிலாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க என்பதை பற்றி பார்க்கலாம். இதிலே ரெண்டு விதமான லிஸ்ட் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மே மாதம் வெளியான லிஸ்ட், அதன் பிறகு ஜூன் மாதமும் ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மே மாதத்தில் எந்தெந்த ஏரியாவெல்லாம் வந்து 4G லான்ச் பண்ணியிருக்காங்க என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், இதிலே பார்த்திங்கன்னா அணைக்கட்டு நார்த், நெக்ஸ்ட்டு கடலூரில் வந்து முண்டியூர், வஞ்சிக்குழி, வலப்பாடி, தொரடிப்பட்டு, சிறுகல்லூர், அரவான்காடு இந்த இடத்தெல்லாம் கிடைக்கும். அடுத்ததாக தருமபுரியில் வந்து குருத்திராயன், சிங்காரஹாலி, பரப்பாடி, வள்ளிமதுரை இந்த இடத்தெல்லாம் கிடைக்கும். அடுத்ததாக மதுரையில் பார்த்திங்கன்னா குப்பமால்பட்டி, காவைக்காடு, வெள்ளரிக்கரை, புள்ளவேலி இந்த இடத்தெல்லாம் கிடைக்கும். அடுத்ததாக நாகர்கோவில் வந்து திடல், கச்சல், நலம் இந்த இடத்தெல்லாம் கிடைக்கும். சேலத்தில் வந்து பலப்பாடி, பவித்திரம்புதூர் இந்த ஏரியெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து டியூட்டிக்காரில் வந்து பெரியதலை இந்த ஏரியாவிலாம் 4G சிக்னல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜூன் மாதம் வந்து இந்த ஏரியாவிலாம் 4G சிக்னல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கடவு காலனி, கடலூரில் வந்து இன்னாடு, சிறியப்பட்டு, கண்டிக்கொள்ளை, பெருமநத்தம். அடுத்ததாக தருமபுரியில் பார்த்திங்கன்னா கொட்டாப்பட்டி எக்ஸ்டென்ஷன், ஆவலூர், அம்மாபாளையம். சேலத்தில் பார்த்திங்கன்னா சீமநாதன், நாகலூர், பலப்பாடி, பெரிய கொம்பை இந்த ஏரியாவெலாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. திருச்சியில் பார்த்திங்கன்னா குன்னூத்து வில்லேஜ், நாகர்கோவிலில் வந்து கேசவன், புதையந்துறை, வீரபுலி. மதுரையில் வந்து குன்னத்தூர் பிட் ஏரியெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சென்னையில் பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட் இந்த ஏரியாவெல்லாம் வந்து பிஎஸ்என்எல் 4G சிக்னல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து புதுச்சேரியிலையும் வந்து 4G சிக்னல் லான்ச் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வெளியிட்ட அறிவிப்பிலே விரைவில் 4G உங்கள் புதுச்சேரியில் ஆகஸ்ட் 2024 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்ததான் உங்கள் 2G அல்லது 3G சிம்மை 4G சிம்மாக மாற்றிக்கொள்ளுங்கள், அதுவும் இலவசமாக, மற்றும் 4GB டேட்டாவை இலவசமாக பெறுங்கள், 3 மாதத்திற்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியிலையும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து 4G சேவை கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்னும் பல இடங்களில் ஆகஸ்ட் மாதத்தில் 4G சேவை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 2025 தொடக்கத்தில் வந்து தமிழ்நாடு முழுவதும் 4G சேவை கொண்டு வரப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் 4G சிக்னல் உங்களோட ஏரியாவில் கிடைக்கிறதா இல்லையான்னு ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு NPERF சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே NPERF.com ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகும். லோடாய் கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஏரியா பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் செக் பண்ணி பார்த்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து டாப் கார்னரில் 3 லைன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து அப்ளிகேஷன் அந்த மாதிரி டீட்ஸ்லாம் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேப்ஸில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கவரேஜ் மேப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கவரேஜ் மேப் கொடுத்தீங்கன்னா 3G, 4G, 5G கவரேஜ் மேப் இந்தியான்னு சொல்லி வரும். செல்லுலார் டேட்டா நெட்ஒர்க்ஸ் இன் இந்தியான்னு சொல்லி வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியான்னு சொல்லி இருக்கும். பாட்டம்லே கெரியரில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் மொபைல், பிஎஸ்என்எல் மொபைல், ஜியோ மொபைல், பிஏன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம பிஎஸ்என்எல் டீட்டெயில் செக் பண்ணதுனால பிஎஸ்என்எல் செக் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பாட்டம்லேயே வந்து சிக்னலே இல்லைன்னா பிளாக் கலரில் வரும். சிக்னல் 2G கிடச்சிதுன்னா ப்ளூ கலர், 3G கிடச்சிதுன்னா க்ரீன் கலர், 4G சிக்னலாக இருந்தால் ஆரஞ்சு கலர், 4G ப்ளஸ்ஸாக இருந்தால் ரெட் கலர், 5G கிடச்சின்னா வாயிலட் கலர், இந்த மாதிரி கலர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து
மேப் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச்சியான்னு இருக்கும், அதில் போய்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேம் அல்லது சிட்டி நேம் என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பாட்டம் ஷோ ஆகும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு மேப் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து 3G சிக்னல் கிடைக்குதுன்னு அர்த்தம். இதுவே வந்து க்ரீன் கலரில் இருந்தால் 3G சிக்னல், ஆரஞ்சு கலரில் இருந்தால் 4G சிக்னல். இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்கள் ஏரியாவில் 3G சிக்னல் கிடைக்குதா அல்லது 4G சிக்னல் கிடைக்குதான்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு மேப்பில் வந்து உங்களுடைய லொக்கேஷனை ஸ்பாட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லோட ஆகும். இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது, இந்த இடத்துல எல்லாமே 3G தான் கிடைக்குது, ஒரு சில இடத்துல ப்ளூ கலரில் இருக்குது, அந்த இடத்துல 2G சிக்னல் தான் கிடைக்குது. தற்போது வந்து படிப்படியாக தான் 4G சிக்னல் கொண்டு வராங்க. 2024 முடிவதற்குள் இந்தியா முழுவதும் 4G சேவை தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 4G சிக்னல் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.